எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை நிர்வாகிகள் நியமனத்தால ஏற்பட்ட சர்ச்சையால ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவோட கணவர் மாதவன் பேரவையிலிருந்து விலகியிருக்காரு. தனக்கும் பேரவைக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு அறிவிச்சிருக்காரு. ஜெயலலிதா உடல்நலக்குறைவால அப்பல்லோ மருத்துவமனையில இருந்த போது அவரை சந்திக்க தீபா வந்திருக்காங்க. ஆனா அவரை பார்க்க கூட விடலன்னு சொல்லி ஊடகங்கள்ல புகார் தெரிவிச்சாங்க தீபா. ஜெயலலிதாவோட மரணத்தின் போது பிரச்சனைகளுக்கிடையே அஞ்சலி செலுத்தினாங்க. சசிகலாவை பிடிக்காத தொண்டர்கள் தீபாவை நோக்கி திரும்பினாங்க. இதனால அரசியலுக்கு வரப்போறதா சொன்ன தீபா எம்ஜிஆர் பிறந்த நாள்ல தன்னுடைய அரசியல் பயணத்தை அறிவிச்சாங்க. ஓபிஎஸோட ராஜினாமாவுக்கு அப்புறமா அவரது திடீர் மாற்றம் தமிழக அரசியலின் போக்க மாற்றிருக்கு. அவருக்கு ஆதரவாளர்களுடைய வட்டம் அதிகரிச்சது. இதையடுத்து தீபாவும் ஓபிஎஸ் சந்திச்சாங்க. ரெண்டு பேரும் இணைஞ்சு செயல்படுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா ஓபிஎஸ் தலைமையை ஏற்காத தீபா பிப்ரவரி 24 அன்று ஜெயலலிதாவோட பிறந்த நாள்ல பேரவையை தொடங்கினாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா தீபா பேரவைன்னு பெயரும் வச்சாங்க. இதற்கான நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டாங்க. இதுலதான் சிக்கல் உருவாச்சு. தன்னோட இருக்கிற ராஜா சரண்யாவை முக்கிய பொறுப்புல நியமிச்சாங்க. இதுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிச்சு. செய்தியாளர்களை வெளிப்படையா சந்திச்சு வந்த தீபா வளசர பக்கத்துல நிர்வாகிகள் கூட ரகசிய கூட்டம் நடத்தினாங்க. தமிழகத்துல இருக்கிற 32 மாவட்டங்களை 4 மண்டலங்களா பிரிச்சு 32 பொருட்பாளர்கள் நியமனம் செஞ்சிருக்காங்களாம். நிர்வாகிகள் நியமனத்துல கணவர் மாதவனுடன் தீபா கலந்து பேசலையாம். இதனாலதான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டதா சொல்றாங்க. உண்மை தொண்டர்களுக்கு பொறுப்பளிக்காம பணத்தை வாங்கிக்கிட்டு பொறுப்பளிக்கப்பட்டதா புகார் எழுந்திருக்கு. நிர்வாகிகள் நியமனத்தால தீபாவுக்கும் அவருடைய கணவருக்கும் இடையே பிரச்சனை எழுந்திருக்கதா சொல்லப்படுது. இது குறித்து கருத்து சொன்ன தீபாவோட கணவர் மாதவன், கடந்த 3 நான் தீபா கூட இருந்து தொண்டர்களோட விருப்பப்படி செயல்பட்டேன். ரெண்டு பேரும் இணைந்து நல்ல முடிவுகளை எடுத்து வந்தோம். ஆனா தற்போது நிலைமை மாறிடுச்சு. ஓபிஎஸ் தீபாவை சந்திச்சது, பேரவை தொடங்கினது, பொறுப்பாளர்கள் பட்டியல் வெளியிட்டது, எதுவுமே எனக்கு தெரியாது. இது எல்லாமே தீபாவோட தனிப்பட்ட செயல்பாடுகள். பேரவை தொடங்கப்பட்ட போது தீபாவுக்காக தான் அந்த நிகழ்ச்சியில நான் கலந்துகிட்டேன். பொறுப்பாளர்கள் பட்டியல்ல ஒருத்தரை கூட எனக்கு தெரியாது. தீபா தனித்து செயல்பட விரும்புறாங்க. அவங்க தனித்து செயல்பட்டாலும் சிறப்பா செயல்படுறாங்க. நான் இனி பேரவை சம்பந்தமான நடவடிக்கையில ஈடுபட மாட்டேன். எனக்கும் பேரவைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தீபா நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதா என்னுடைய விருப்பம்னு சொல்லியிருக்காரு. இதனிடையே தீபாவை தினசரி சந்திச்சு வரும் தொண்டர்களோ தீபாவை சுற்றி இருக்கிற கும்பல் அவரை ஆட்டி வைக்கிறதா சொல்லிட்டு போறாங்க. நாங்க தீபா பேரவையில இருக்கோமா இல்லையாங்கிற நிலையில தவிக்கிறோம். ஜெயலலிதா மாதிரி தீபாவும் ஒரு கும்பலோட பிடியில சிக்கிருக்காங்கன்னு புலம்புறாங்க ஜெயலலிதா விசுவாசிகள். என்னதான் நடக்குதுங்கிறத தீபா விளக்குனாதான் உண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.